विद्महे विष्णुभक्ते धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात्। श्रीवराहभट्टार्यः श्रीरङ्गेश पुरोहितः श्रीवत्साङ्गसुदश्रीमान् शयसे मेस्तु भूयसे। விராட்டுடைய வைபவத்தை ஸ்ரீ பராசரப்பட்டு அனுபவிச்சு வர 44 ஸ்லோகம் அதிகம் அனுபவிச்சோம். 44 ஸ்லோகத்துல பூ மாதிரி திருமேனே வருது, அதை போய் நான் வர்ணிக்கிறேன், வர்ணிக்கிறது கூட தப்பு போல் இருக்கேன் அப்படின்னு தன்னை நிந்திச்சுக்கிற. நேற்று கழும்பு பத்தி விசாரம் வந்தது கடைசியில, கழும்பு இழுப்புன்னு பேர் க்ஷத்ரியாளுக்கு ராஜாக்களுக்கு. அது யுத்தத்தில் போனால் அடி போடும், குழம்பெல்லாம் அடி போடும். அது மாரில் படும்போது ரொம்ப விசேஷம்னு புலவரெல்லாம் சொல்லுவான். அதே மாதிரி ராமன் கிருஷ்ணன் வரலாம் க்ஷத்ரியாள், யுத்தத்துக்கு போனவாள், நிறைய அடிபட்டவாள் அம்பாலை. ஆனால் ராமன் அடிக்கிற போது மனுஷ தான் நினச்சாகணும். அப்போ யுத்தத்தில் எதிர்கையில் வர அம்பு எல்லாம் படும் மூலியம் வைகுண்டத்தில் வானா கிடையாது. இப்படி ஒன்றுக்கு ஒன்று அந்த போட்டி போட்டிருக்கும் போது வைஜெயந்தி மாலை கௌஸ்தவம் ஸ்ரீவத்சம் இதெல்லாம் போட்டி போட்டிருக்கும் போது தழும்பு உருத்தலும் சொல்றதுக்கே இந்த சர்ச்சை வந்தது விசாரம். இது ராமனாக சக்தியாக மனுஷன் அடிக்கிற போது கண்டிப்பாக இருக்கும். பலவித யுத்தம் பண்ணவர் ராமன், பலவித யுத்தத்தில் இருந்தவர் கிருஷ்ணன். மகாபாரத போல் எவ்வளோ அடி வாங்கினர், எவ்வளோ முகத்தில் அம்புப்பட்டது. அதனால தான் இன்றைக்கும் திருவள்ளிக்கேணி பார்த்தாரி முகத்தில் இந்த அம்புப்பட்ட அடையாளங்கள்லாம் இருந்து சொல்ல முடியும். இது தழும்பு. ராமன் அடிக்கிற போது ஜனஸ்தானத்தில் இந்த ராவணனால் ஹிம்சைக்கவசம் அனுப்பப்பட்டவால் 14000 அந்த கரது உஷ்ணம் 14000 பேர் ராட்சசாடு கொத்தனாக நின்று அடித்தார் யுத்தத்தில். முதல்ல அவர் 14000 பேர் ஏன் அடிக்க போகிறேன் சீதை அட்வைஸ் பண்ணுறான். கையில் வில்லு வச்சுட்டு வெறுமை உள்ள வெறும் இருக்க முடியாது, அவனால் ஆயுதம் இருந்தால் வெறும் இருக்க முடியாது, அதுலேயும் எல்லாரையுமா கொள்ளலாமா, பெரிய உபதேசமாக இருக்கிறார் சீதை. உபாக்கியான்லாம் சொல்கிறான். ஒரு ரிஷி இந்திரன் போயிட்டு ஒரு கத்தி கொடுத்துட்டு போனான், அவர் பாட்டு தபஸ் பண்ணியிருந்தேன். இந்திரன் கொடுத்தாங்க இந்த கத்தியை ஜாக்கிரதை, எங்கே போனாலும் எடுத்துகிட்டு போவார் கத்தியை. கத்தி வச்சுட்டு வெறும் முடியுமா, மரத்தை வெட்டுறது அதை வெட்டுறது இதை வெட்டுறது, தபஸ் என்ன ஆகும். அதனால் நீ வில்லு வச்சுட்டு ஏதாவது இம்சை பண்ணுறியான்னு சீதை உபதேசம் பண்ணுறான். நான் ரிஷிகளுக்கு நான் வாக்கு கொடுத்துறேன், ரிஷிகளுக்கு இம்சை பண்ணுறா இந்த ராட்சதா ராமன் பதில் சொல்கிறார். சொல்கிறாவோ எல்லாரையும் நியாயமாக எதுக்கு அடிக்கலாம், அனாவசியமாக பொய் சொன்னானா அடிக்கலாம், இன்னத்துடைய பணியை அபகரித்தானா அடிக்கலாம், பிராணி இம்சை பண்ணால் அடிக்கலாம், நீ இப்படி போறியே ராமனுக்கு உபதேசம் பண்ணுறான். அது ராவன் பதில் சொல்கிறார், ரிஷிகள்லாம் என்னை சரணாகதி பண்ணா ராட்சதாலே காப்பாற்றி கொடுன்னு அவளை நான் பிரதிக்கை பண்ணேன், நான் ராட்சதாலாம் போயிட்டு உங்களுக்கு நிம்மதி தரேன்னு. சீதையே நான் ரிஷி பிராமணோத்தர ரிஷிகளுக்கு மேலே நான் சபதம் பண்ணுறேன் தெரிஞ்சுக்கோ, தற்கரம் ஜீவிதம் ஜக்யாம், நான் பிராணனே விட்டாலும் விடுவேன், ஒன்றை விட்டாலும் விடுவேன் சொல்கிறவர். நத்வாம் சீதே, நீ ரொம்ப பிரியமானவள், ஒன்னகாலும் பிரியமானும் லக்ஷ்மணன், உங்கள் ரெண்டு பேரையும் உட்டால் விடுவேன். சுவாம் வா சீதே அலக்ஷ்மணாம் நது பிரதிஜாம் சம்பத்தி பிரதிஷ்டுத்தேன் பிராமணேபியோ விசேஷதா. சபதத்தை நான் மீற மாட்டேன், பிராணனை விட்டாலும் விடுவேன், ஒன்னை விட்டாலும் விடுவேன், லக்ஷ்மணன் விட்டாலும் விடுவேன். அதுவும் ரிஷிகள் பிராமணோத்தவர்கள் அவ்வளோ விசேஷமாக இருந்தபோது நான் விடுவேனா, விடவே மாட்டேன், நான் யுத்தத்தில் போகதான் போவேன் சொல்லி. அதனால் அந்த சண்டையில் வீரே வரணும் கத்திரியாளுக்கு வந்து சொல்லியோ கருவீர கதையில் தேசிய அனுப்பிக்கிறார். மகித மகாமிருத தரிசனமுதித மைதிலி திடதர பரிரம்பண விபவ விரோபித விகட வீரபூரண. வீரபூரணம் உள்ளது பெருமையாவே. அப்போ என்ன பண்ணாவோ சண்டையெல்லாம் முடிஞ்சது, ஆச்சரியப்படுறான், ரிஷிகளுக்கு சந்தோஷம் வந்தது. தன் திருஷ்டுவா சத்ருகம் தாரம் மந்திரப்படுத்த சொல்கிறோமே இல்லையா, ஆறாம்ல சீதை வந்து பார்க்க இதெல்லாம் முடிஞ்சது. அவ இவ்வளோ பேர் தொலைச்சிட்டு ரிஷிகளுக்கு சுகப்பிரியாதான பண்ணார், இதே நான் பண்ணது தான் தப்பு சொன்னது. தன் திருஷ்டுவா சத்ருகம் தாரம் சத்ரு பண்ணானே யாருக்கு, ரிஷிகளுக்கு எல்லாம் சத்ருவாக இருந்தேன்,
மகிழ்ச்சியினாம் சுகாவகம். இவன் பண்ணது யாருக்கு சுகம்னார், ரிஷிகளுக்கு ரொம்ப சுகத்தை உண்டாக்கி, நிம்மதியாக யாகங்கள் தரசெல்லாம் பண்ணலாம். பபோகிஷ்டாவை தேகி சந்தோஷம் அடைஞ்சா, முதல்ல வேண்டான்னு அளவில் ரொம்ப சந்தோஷப்படைஞ்சா. அதெல்லாம் தொலைச்ச உடனே உடனே ஓடி போய் ராமனை தட்டின்றாள். அனைவரும் ஸ்திரீகள் போய் பக்தர் தானாக போய் தட்டிக்க மாட்டான், இது ஒரு சாஸ்திரம். ஓடி போய் கட்டின்றா, அவ்வளவு பிரீதி. சத்தாரம் பரிசஸ்வஜே, உடனே அவ அந்த பட்ட தழும்பு காயம் ரணங்களும் ஆடி போச்சான் ஸ்திரீத்தை கட்டின உடனே. அதான் தேசி சொல்றாரு, மகித மகாபாரத தரிசனம் உதித மயி தெளி திருடர வரி ரொம்ப இழுத்து கட்டின்றாள். வீரர் உடனே அந்த காயெல்லாம் போயிட்டான், இரு ஓபித விகிட வீர ஊரனை. அதனால திருமார்கள போட்டி போடுறது என்னென்ன வஸ்துக்கள், சீவசம் லட்சுமி இருக்கக்கூடிய ஒரு அடையாளம், முக்கோணமா இருக்கும், புசு புசுன்னு இருக்கும், அந்த வயிறு வெட்டு மாதிரி கொஞ்சம் மயிரத்துக்கு சேர்ந்தா எப்படி இருக்கும், மச்சங்கள். அது மாதிரி சீவஸ்தம், கௌஸ்துபம், பனமாலை, பிராட்டி, வைஜெயந்தி இதெல்லாம் இருக்க போது ஒன்னோடு வளர்க்கிற போது ஒரு ஊஞ்சலாக மாதிரி இருக்கான். இத போய் இவ்வளவு மிருதுவான பேர் இதெல்லாம் பாருதே, இப்படி கவிச்சா தெரியும். வாசுதான் அதிசயத்தையா வர்ணிப்பா, இப்படிலாம் வர்ணிக்கிறதே என் வாக்கால வேற வர்ணிச்சு தொந்து தொந்தரவு பண்றேன். வைகுண்டத்தை எப்படி உண்டா, வைகுண்டத்திலேயே இது தழும்பு சோமல கண்ட கோமலமான கருத்து. பாஷ்யகார் எவ்வளவு சொல்ற, அதி கோமல், அதி கோமல் சாதாரணமா இல்லை, அங்குலியர் அதி கோமல விரல்கள் போது அங்குலியர் அதி மனோகர மனசை கொல்ல கொள்ளக்கூடியது. ஸ்ரீவத்த ஸ்ரீவத்தன்ற மறு அடையாளம், கௌஸ்துவம், அதே மாதிரி வனமாலி இப்படி விராஜித ஏவம் போத பூமி நீடா நாயகர் விராட்டிக்கிறான். இந்த மாதிரி ஸ்ரீபூமி நீடா நாயகர் கூட இப்படிதான் இருக்கு, இவ்வளவு மாறுதவும் சொல்லி அந்த தழும்பானது சத்திரிய ராமன் செய்தை சொன்னது வைகுண்டத்தில் கிடையாது. இருந்தாலும் இவ்வளவு மாறுபடி ஏற்றிருக்கியே, அந்த தழும்பு இதாக இருக்க போகிறது, நீ ரொம்ப மிருதுவானவளாச்சு, என் கவியால் வேற ஒன்றை புண்படுத்தலன்னு அப்படி அனுபவித்த விதம் இது. நேற்று சமாதான தொடர்ச்சி முடித்தேன். இன்னைக்கு 45வது ஸ்லோகம். மர்மஸ்பிசோ ரசிரார் விதிவித்யவருத்தைஹி காந்தோபோக லலிதைஹி லலிதாங்கயஷ்டி புஷ்பாவளிவ ரசிகப்ரோபபுக்தா பந்தேவி நித்யம் அபிநந்தயசே முகுந்தம். ரெண்டு பேர் உடதில்ல, பிராட்டி வர வர பிராட்டி கோசம் அந்த ஸ்லோகம் ஸ்ரீ குலரத்னமாலை. அது மாதிரி பெரு பிராட்டி விடமாட்டேன்றாவோ, அதனால் அவரையும் சேர்த்து தான் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டியிருக்கு பெட்டர். இப்படி பிராட்டி பெருமாளை நீ அனுபவிக்க ஆனந்தப்படுத்த அப்படின்னு பிராட்டி என்பது சேர்ந்திருக்கான். கரும்பு துணையை சென்றுவது அரும்பும் என்று உறவுகள்லாம் சொல்லுவான். என்ன செய்தார், நித்தியம் எம்பெருமானை மகிழ்கிறார். ஒவ்வொருத்தரும் ஒரு கைங்கரியம் பண்றான் வைகுண்டத்துல, பிராட்டிக்கு என்ன கைங்கரியம், அவன் என்ன பண்றான், சந்தோஷப்படுத்துறதே வேலை அவளுக்கு. அதனாலே சந்தோஷப்படுத்துறது வேலை. பிரகிஷாமி சனாத ஜீவித ஆளை வந்து இல்லையா, எப்ப நான் வந்து திருவடியில கைங்கரியம் பண்ண போய் நீ நாசனாக இருந்து சந்தோஷப்படுத்த போறவன் அல்ல அப்படி சொன்னார். சந்தோஷப்படுத்துறது முக்கியம். ஒவ்வொரு நித்திய சூரிகளும் ஒவ்வொரு விதமா சந்தோஷப்படுத்துவா, முக்தார் ஒரு விதமா சந்தோஷப்படுத்துவா, ஆயுதங்கள் ஆபரணங்கள்லாம் ஒரு விதமா சந்தோஷப்படுத்துவா, பிராட்டி பார்த்துட்டே சந்தோஷப்படுத்துறாள். பொங்கே ஸ்வபோக மகிழம் பதிபோக சேஷம் தேசி சொன்னார். பெருமாளுக்கு என்ன இஷ்டமோ அதான் இவளுக்கு, அவ அனுபவிக்கிற ஆனந்தம் தான் இவளுக்கும். ஆனந்தோ பிரம்மே திவ்யஜானாத், அவர் ஆனந்தம் பேர் எடுத்தா, இவ ஆனந்தா நித்யானந்தா. அபிநந்தயசே நித்யம் மகிழ், எப்போ எப்போ பார்த்தா நித்யம் சந்தோஷப்படுத்தேன்னு. ஏன்னா நம்ம துவய மந்திரம் இவ்வளவு பிரிக்கிறது இல்லையா, அதான் முக்கியமான பிரபத்தி மந்திரமா வச்சிருக்கோம். ஸ்ரீமன் நாராயண சரணம், ஸ்ரீமதே நாராயணாய அப்படி பண்ணால நம்ம நம்ம பிரபத்தி பண்றதுக்கும் இந்த இதான் மந்திரம். என்ன மொழி, ஸ்ரீமதே நாராயணாயணவான் கைகீழம் ரெண்டாவது கண்டத்தில் வருது. இங்கே பிரபத்தி பண்ணுறோம், திருவள்ளி பிரார்த்திக்கிறோம், வைகுண்டம் போனாலும் கைகீழம் தான். இங்கேயும் உத்தரகத்திலாம் கைகீழம் தான், நம்ம இஷ்டமாக முடியாது. நமக்கு தெரிஞ்ச கைகீழம் பண்ணுறோம், இப்போ இந்த லோகத்தில் எவ்வளோ முடிவோ அதான் பண்ணுறோம். அங்கே பரிபூர்ண கைகீழம் பண்ணுறோம் வைகுண்டத்தில். அதனாலே ஆஷ்டின வேளையிலும் போக வேளையிலும் வாசிகிற ஒரு மிதுனமே உத்தேசம் தேசிக்கிறேன். மிதுனம்
இரட்டை தெய்வங்க நமக்கு லட்சுமி மட்டும் இல்ல நாராயணன் மட்டும் இல்ல லட்சுமி நாராயண ஒரு மீசம் தான் இரட்டை ஆசிரியன வேலையிலும் அவ ரெண்டு பேர் எப்போ நம்ம பிரபத்தி பண்றமே அப்பவும் அவ ரெண்டு பேரும் தான் வைகுண்டம் போயிடுறமே அப்பவும் போக வேலையில அப்போ அவ தான் அப்படி நம்ம சம்பிரதாயம் எப்படி சந்தோஷப்படுத்துறா பெருமாளுக்கு எங்கெங்க நாடி அறிஞ்சு பண்றாளாம் நாடி வைத்தியம் சில பேர் சொல்லுவான் ஆயுர்வேத சொல்லுங்க சில தமனி நாடிகள் வைத்தியம் அப்படித்தானே சில சில நாடிகள் தொட்டா சில விசேஷங்கள் உண்டாகும் நாடி பிடிச்சு பண்றானே நான் உடம்பு போற நிறைய தமனிகள் நாடிகள் இருக்கு அதனால ராஜானோ பகுவல்லபாக ராஜாக்களாக அவளுக்கு தசரமாய் அநேக மனைவிகள் எல்லாரும் ஒரே சமயத்தை புருஷன் அனுபவிக்க முடியுமா அந்த விஷயம் தெரிஞ்சு என்ன பண்ணுவாளா சில தமனியை நாடியை தொற்றுவான் அவளுக்கு அந்த ஆசை வராது அப்படி ஒரு தடுக்கிறதுக்கு ஒரு வழி சில பேருக்கு இச்சை வரும் அது வரத்துக்கு ஒரு வழி இதெல்லாம் நாடி சிறகா சிறசா பேர் சிறகான நாடி பேரு அப்படிப்பட்ட நாடி எவ்வளவு பண்றான் மர்மஸ்பதோ ரசிகராக மர்மமான இடத்துல நாடியை தொடர்றதுக்கு அது ஒரு கலையது எதிரிகளுக்கு சில நாடியை தொட்டு அடிச்சா விழுந்துருவான் இப்படி நாடி சாஸ்திரம் தமனி சாஸ்திரம் வைத்திய சாஸ்திரம் ஆயுர்வேத சாஸ்திரம் தெரிஞ்சுப்பான் அனிர்தான பிரக்யாத தமனி வேதாய சுதிசாம் தேசிகளும் சொல்ற தூக்கமே வரல தூக்கம் வராமல் இருக்கணும் தூக்கம் தான் தியானம் போயிடுமே தூக்கம் வராமல் ஒரு நாடியை தட்டணுமா தேசிய வந்து சொல்ற அனிர்தான பிரக்யா ரச தமனி வேதாய சுதிசாம் இப்படி நாடிகள்லாம் தெரிஞ்சு சொல்லியும் இங்க பிராட்டிக்கு என்ன மனுஷன் தொல அகோட்டி மர்மஸ்பிருஷா தொடக்கூடிய ரசநாடுகளை ஆழங்கான தாக்கினர் வெதி வித்ய பிராட்டி அடிக்கிறார் இந்த ஆயுர்வேதம் சொல்றதே பலவிதமான காரணம் நாடிக்கு சொன்னவன் பெருமாளுக்கு ஆசை உண்டாக்குறது என்ன பண்ணுவா பிரித்தைஹி என்ன பண்ணாலும் தெரியாது என்னவோ பண்ணுவா நம்மளுக்கு சொல்லுவாடானா அப்படி பண்ணி பெருமாளுக்கு ஆனந்தத்தை உண்டாக்குவார் காந்தோபோக லலிதைஹி பெருமாள் சந்தோஷப்படி பண்ணுவா தானும் சந்தோஷப்படுறான் உபபோகம் கலந்து பெருமாள் அப்படி அப்படியே விளையாட்டு வாழ் இது எனக்கு எங்க போய் எங்க உனக்கேற்கும் விளையாட்டுடையான்னு சொன்னாலும் நம்மாழ்வார் அப்படியெல்லாம் விளையாட்டுடைய வாழ் விளையாட்டு இப்படிலாம் பண்றான் புரியலாம் மணிசர அது அர்த்தம் இது வந்து இது முடியல உபபோகி அங்கயஷ்டிகி இப்படிப்பட்டவள் கொடி போன்றவள் அது சாஸ்திரம் இல்லையோ சமுத்திராட்ச கொடி மாதிரி இருக்கணும் உடம்பு ஸ்ரீவிஷ்டஜித்த கொலகந்தன கல்பவல்லி ஆண்டார் அப்படி இருக்கா உடம்பு தான் கொடி ஆனா உடம்பு தான் தேனா மாதிரி சாமுதிராட்சம் தனபரணமி தாங்கி கல்பவல்லியும் அப்படி இருக்கா இப்ப சிவையிலிருந்து சிவைக்கும் வண்டு போல என்ன பெருமாள் அப்படி அறிவிக்கிறார் வண்டு இருக்கு அது பூவில் போறது நமக்கு தெரியுமா பூவில் உட்காந்து தேன் சார் நினைக்கிறோம் அது அந்த பூவலை எந்த இடத்துல தொட்டா தேன் வரும் அதுக்கு தான் தெரியும் அந்த மாதிரி தமனியை உபயோகப்படுத்துனா பிராட்டி பிரமர உபபோக்தா புஷ்பா வடிவ அந்த மாதிரி பூவை தரிசம்பிக்கிறா பெருமாள் தரிக்கிறா இவ்வளவு தரிக்கிறா பெருமாளுக்கு ஆரசா சூடி கொடுத்து கொடுக்குறா அந்த ஆனந்தத்தை இப்படி போக மோட்சங்களை எம்பெருமான் அனுக்கிறான் முகுந்தன் பேர் மோட்சத்தின் தரவன் போகத்தின் தரவன் இப்படி தினமும் எத்தனையோ விளையாட்டால லீலையினால நீ அவளை ஆனந்தப்படுத்துகிறாய் பதி பிராதான்யம் ஏன்னா பதி சந்தோஷம் இவளுக்கு சந்தோஷம் பகிர்ஷியாமி சனாத ஜீவிதான் சொன்னார் நித்தியம் அபிநந்ததே அப்படி அது அப்படி தேசியம் குறிக்கிற மாதிரி பலவித தமனிகளை காமிச்சு எப்படியோ பெருமாளுக்கு சந்தோஷம் உண்டாக்கணும் அது உண்டாக்குறாள் ஸ்லோகத்தை சொல்லி அடுத்த ஸ்லோகம் போலாம் 45வது ஸ்லோகம் முடிச்சோதாவது மர்மஸ்பிருஷோ ரசசிதாம் வெதிவித்ய விருத்தைஹி காந்தோபோக லலிதைஹி லலிதாங்கயஷ்டிஹி புஷ்பாவளி வரசிக பிரபரோபயுக்தா தொந்தேவ நித்யம் அபிநந்தயசே முகுந்தம் அப்படி 45 முடிஞ்சு அடுத்து 46 திருமேனி ஆபரணத்தை மறுபடியும் வர்ணிக்கிறேன் பிராட்டிகளை திருமேனிகள் ஆபரணங்கள் கனகரசன 46 கனகரசன முக்தா தாட்டங்கஹார லலாட்டிகா
மனிதர தொலா கோடி பிராரீஹி ஜனார்த்தன ஜீவிகே புதிதி மசுரங்காத்திரம் ஜாகிரத்திய முக்த விபூஷணைஹி மலேசகலை துப்தம் புஷ்பைஜ கல்பலதா யதா. ஜனார்த்தனுடைய அழகாக ஈடுபடுறார். திருமேனியாச்சி ஆபரணங்கள் ஆயுதம்னா பத்மம்னு சொல்லிட்டோம். இப்படி அனுபவிக்கிறார். எப்படி அனுபவிக்கிறார்? அந்த சங்கர் சதங்கையை முதற்கொண்டு எல்லா ஆபரணம் அடிக்கிறார். இல்ல கோதாசியில் தேசியம் இருக்கிறார். இங்க வைகுண்டத்தில் பிராட்டி வர்ணிக்கிறார். அப்படி லீலை ஏற்கனவே தேசிய சமாவில் ரெண்டு பேருக்கு விளையாட்டு விளையாட்டுடையான் சதுரங்க பலகையில சிற்றிதமானங்களை பண்ணி அதில் பிரம்மா ருத்ரெல்லாம் ஒரு காய்கள் ஆடியன்ஸ் எல்லாம் நிவ்யசூரிகள் பஷ்யந்தி பலிதா சூரி பிருந்தேன சார்த்தம் ஆடியன்ஸ் நித்தியசூரிகள் முக்தா மத்தியே கிருத்திய நடுவில் அவெல்லாம் பார்க்குற மாதிரி அந்த சதுரங்க செஸ் பலகை வைக்கிறாள். மத்தியே கிருத்திய திரிகுண பலகம் மூணு விதமான கலர் உள்ள அந்த ஸ்தானங்கள் நிம்மித ஸ்தான பேதம் விஸ்வாதீச பிரணயினி அங்கே என்ன சொல்ற பதம் போறார் பாருங்க. பெருமாளுக்கு சந்தோஷத்தை கொடுத்துள்ளேன்னு கூப்பிடுறார். விஸ்வாதீச பிரணயினி எப்படி வேணாலும் சந்தோஷம் கலகம் வந்தாலும் சந்தோஷம்தான். பெருமாளை கலகம் பண்ணுவார் கோச்சிட்டு போவார். யாரு விஸ்வாதீசனா இருக்காரு லோகத்துக்கெல்லாம் நாசம் அவருடைய நாசலியாவோ சதா விபிரமத்யூத விருத்தம் ஒரு சமயம் சதுரங்கம் இல்லைன்னா எத்தனை விளையாட்டு வாழ்க்கைள்ள ஜூத விருத்தவு பிரம்மேஷாத்யாஹாதீவியோகோ பிரம்மன் ருத்ரன் தேவதை எல்லாம் காயா வச்சு நகைத்தி அவளை பாடாபடுத்துறாள். விளையாட்டு வாழ்க்கை இப்படி எப்படியாவது பெருமாளை மயக்கணும். ஏன்னா பக்தாவை காப்பாற்ற முடியும். பெருமாள் தோஷத்தையே பார்ப்பார். அவரை கண்ணை மூட வைக்கணும். அல்லிமலர் போக மயக்குகள்னு ஆழ்வார். அல்லிமலர்ல இருக்காள் தாமர வாசினி அல்லியில் இருப்பார். ராத்திரி வேலையான அல்லி அவர் பெருமாள் போக மயக்குகள்ல பெருமாள் இங்கே மயங்க வேணாலும் அவனையும் மயக்க வைப்பான் விராட்டி. ஏன்னா சரணாகத்தினான மோட்சம் போற இச்சைக்கு கூட காப்பாற்ற முடியும். நிஷாமகிதமான எத்போகப்படலை துருவம் விராசகிற பூதேவி அப்படிதான். விராட்டி மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மயக்க பண்றான். அல்லி மலர் அவ என்ன பண்ணாளா பூமாதேவி பெருமாளுக்கு ஒரு கண்ட ஒரு வியாதி உண்டாக்குறாளா. கண் தெரியா இருக்கணும் மக்களா இருக்கணும். ஏன்னா அவர் கண்ணை அலசி அலசி பார்ப்பார். இவன் என்ன தட்டுப்பு பண்ணான். நிஷாமயுதமான நீளா எத்போக படலை துருவம் கேட்ராக் மாதிரி உண்டாக்கிட்டானா பெருமாளுக்கு. பாவிதம் சீனிவாச பக்த தோஷி எப்படி பண்ணான்னு பக்தான தோஷம் தோஷம் பார்க்கானவன் அது தெரியக்கூடாது அப்படின்னு பண்றானோ இல்லையோ. இப்படி விளையாட்டு பெருமாள் சந்தோஷப்படுத்த பல பேரும் சொன்னார். அதே மாதிரி இதுல ஆவணங்கள்லாம் சொல்றார். பெருமாளுடைய ஜீவனத்துக்கே நீதான் காரணம். நீ இல்ல நான் ஜீவிக்க மாட்டேன் அப்பிரம் ஜீவிதம் ஜெயிக்காம். அதே மாதிரி சுவாமினா சீதையே நீ இல்ல நான் இருக்க மாட்டேன்னு சொல்லி வர்றது இல்லையோ. அவளும் உடனே நீ ரெண்டு மாசம் டைம் தரேன் அதுக்கு நான் இருக்க மாட்டேன் அவளும் சொல்றான். ஒத்த கொத்து பிரிய மாட்டா சீதை ராமன் அந்த விரக தாபத்தை அவள் பேசின பேச்சுக்கள். ஜனார்தன ஜீவிக்கே மூலிகை மாதிரி பெருமாளுக்கு வைத்தியம் பண்ற மூலிகை மாதிரி இந்த பிராட்டியான மூலிகை இருந்தால் தான் அவர் பிழைப்பார் சொஸ்தமா இருப்பார். கனகரசனா ஒட்டியம் ஒட்டியம் என்னென்ன ஆபரணம் தரிச்சிருக்கா பிராட்டி இந்த ஸ்லோகத்தை அது முக்கியம். ஆபரணங்கள் தங்கத்தாரான கனக ரசனா ஒட்டியானம் பழைய காலம் ஒட்டியானம் தங்கத்துல கல்யாணத்துக்கே அந்த கல்யாண பொண்ணுக்கு போடுவோம் அப்ப தங்க வேலை அப்படின்னு வெடுப்பு பூர ஒட்டியான தங்கம் கனகரசனா தங்கத்தானால ஒட்டியானம் தோடு முத்து தோடுன்னு எப்படி ரசிக்கிறாரு பாருங்க. தோடு முத்துவான் அது தங்கம் இல்லை. முக்தா தாட்டங்க ஹார தலாட்டிகா நெத்தி சுட்டி நெத்தி சுட்டி நெத்தியில தொங்கும் அது அழகானது. அது மணி மணிசர தொல அகோட்டி மணியினாலான மாலை மாலையெல்லாம் மணிகள் துலாகோட்டி பிராஜி துலாகோட்டி கால் செலம்பு அது அழகழகா இருக்கு விதவிதமான மிகவும் அழகான அணிகலன்கள். சாதாரண சித்தி பத்மினி பெண்கள்லாம் சொன்னோம் அவள் சாமதிக ஆட்சம் உள்ளவா அவளுக்கு ஆபரணம் போட்டா ஆபரணத்தினால் அவளுக்கு அழகு இவாளால் ஆபரணத்துக்கு அழகு. கோதாய கோதாசில் தேசிகள் எப்படி அனுபவிக்கிறார்? சொத்ரேகதா சவணையோ ரமதாயமான கோதாதேவி ஆண்டாளே என்னுடைய ஸ்லோகங்கள்
அப்படி ரசமா இருக்கணும், காதுக்கு இனிமையா இருக்கணும். அதனால துல்யோதுதீய மணிதூபுர செஞ்சிதானம் எது மாதிரி இனிமையா இருக்கணும், நீ காதல போட்டிய சதங்கை தொலுசு நூபுரம் அது நீ நடந்து வச்சு அப்படி ஜெல் ஜெல் ஜெல்னு பலவித நாதங்கள் உண்டாக்கும். நாத பத்திரி பாதிவாசங்கள் நிறைய வர்ணிக்கிற இங்க தேசிகன் துல்யோ துல்யம் தொதிய மணி நூபுர மணியெல்லாம் சேர்த்து கட்டப்படக்கூடிய அழகான கொலுசு அது நீ நடக்கச்சே அதோடைய அழகா நிறையினால உனக்காக அதனால உனக்காக ஒன்னால் அதுக்காக. ஆனா அந்த அழகு இருக்கிற அந்த ஒலி ரொம்ப ரம்யமா இருக்கு. இன்னைக்கெல்லாம் கேட்டு நடந்து போய் கொலுசோடு நடந்து ஜெல் ஜெல்லு போகும்போது அழகா இருக்கு. அதை மாதிரி என் ஸ்லோகம் இருக்கணும் கேட்கற வாழ்க்கை. தன்னை போல் சொல்ல கேட்கற வாழ்க்கை நான் பண்ண ஸ்லோகம் காதால கேட்கிற போது ஏ கோதா பிராட்டி அது மாதிரி அதுபமா இருக்கணும் கேட்க. சுமையவ ஏனனி ரவிஷ்டவார்காம் வாசம் புசன்ன மதுராம் அப்படிப்பட்ட இனிமையான வாக்கை எனக்கு தர வேணும். எல்லாரும் காதா கேட்கும் போது ஆகாம் சொல்லணும் ஒருடைய நூபுரம் சதங்கை மாறி. அதான் அங்கேயும் சொல்றார் துலா கோடி பிராஜைஹி முக்த விபூஷணைஹி மேலே சொல்ல முடியல பாட்சிக்கார மாதிரி அடிக்கடியே போனா இன்னும் எத்தனையோ அலங்காரம் மோகிக்க வைக்கிறது முக்தன்ட்ட பிரகதி மதுரம் தே மதுரம் தே காத்திரம் இதெல்லாம் உனக்கு வேணுமான்னு ஒரு திருமேதி அழகானது. இதெல்லாம் வெறும் சாத்தியங்கிறான தவிர இதெல்லாம் எதுக்கு உனக்கு அதால உனக்கு அழகா பண்ணால் அதில் அழகா தெரியல. அதனால வலைய சகலைகி துக்தம் யதா பால் தித்திப்பு சக்கர தித்திப்பு இது வாயா தான் சொல்ல முடியும். சொல்ல முடியுமா எப்படி அணு சாப்பிட்டாலும் தெரியும். பால் தித்திப்பு சக்கர தித்திப்பு பால் எப்படி தித்திக்கிறது எப்படி சொல்லி கையால் எழுத முடியுமா? சக்கரை எப்படி தித்திக்கிறது சொல்ல முடியுமா? ரெண்டும் கலந்தா எப்படி சொல்ல முடியாது. சீரம் சர்க்கரையே வயாவை ரபத்துக்குன்னு தசாவதா சொல்ல கிருஷ்ணன் பலராமன் எப்படி சொல்ல முடியும் வாழ பிரிக்க முடியுமா சக்கரை கலந்த பாலில் அது மாறினார். அதே மாதிரி மதுர பகுதி மதுரம் தே காத்திரம் இவ்வளவு ஆபரணங்களை நீ போட்டிருக்கோம் திருமேனியில திருமேனி மொத்தமே மதுரமானது லாவண்ணு சொல்லும்போது உப்பு கட்டி மாதிரி மொத்த இடமும் அழகானது. அதனாலே பாலும் சர்க்கரையும் சேர்ந்த மாதிரி புஷ்பைகி பூ கொத்து வேற அங்கங்க பூ மாற வேற கொத்து கொத்தா வேற சாத்திருக்கான் கல்பரதா நீயோ மெனிஷானவன் இவ்வளவு தெரிச்சுன்னு இருக்க ஜாகர்த்தி இப்படி அழகாக இருக்குது. கனகரசனா தங்கத்தானால ஒட்டியானம் முக்தா தாடங்கம் காது காதில் போடுறது முத்து முத்து துணி கண்ணங்களுக்கே அது அணி கண்ணங்களுக்கு அணி அதனால பெருமை உனக்கு நீ சாத்திரம் பண்ணினாலே அது நன்னாக பிரகாசிக்கிறது. தாட்டங்கம் பேரு தாட்டம்னா கண் கண்ணத்துக்கு பேரு அதை பிரகாசிக்க வைக்கிறது தாட்டங்கம்னு ஒரு அதுக்கு பேர் சொல்லிட்டு இருக்காரு. கஷ்டா வேதவிதா கஷ்டம் சர்வதா வகனேனுச்ச தாட்டங்கம் கர்ணயோ பரிபூஷன் துகபோரையோஹோ அப்படி சொன்னா வேதவிதா அது காதில் போட்டுக்கிறதே இப்போ மிருதுவானவோ ஒருத்தரது மாதிரி இருக்கு. கர்ணையோர் பாரஹா காதுகளுக்கு பாடு படு மாதிரி இருக்கு. பூஷணம் கபோலையோஹோ அழகா இருக்கு காதுக்கு பாரமா இருக்கு ஆனால் கர்ணத்துக்கு ஆபரணமா இருக்கு. அதனாலே சாகுதான நம்மளுக்கு வேணா கஷ்டமா இருக்கலாம். பிராட்டி இதெல்லாம் இதுதான் அலங்காரம் தான் அவ்வளவுதான். ஏன்னா பிராட்டியே மார்த்தவத்தன்மை மொத்தமாக ஒளிவன் அது சாத்திரங்க ஹாரம்னார் மாரில் சாத்திக்கிறதுக்கு ஹாரம்னு பேர். புஷ்பஹாரமாக இருக்கலாம் முத்துஹாரமாக இருக்கலாம் வைர மாலை நவரத்ன மாலை வைடூரை மாலை சொர்ண மாலை மாணிக்க மாலைலாம் உண்டு மாலை இல்லை அது தெரிஞ்சுன்னு இருக்காள். தலாட்டிகா நெத்தி சுட்டி நல்லா தலைய வாரி ஒரு நமக்கு பேர் இருக்கு கிட்டிக்காவோ பூச்சி அதை தரிச்சிருக்காள் நெத்தியில் தொங்கும். அதனாலே சூரிய சூரியன் மாதிரி இருக்கும் அவர் இந்த ரெண்டு பகுதி சந்திர சூரியன் மாதிரி அலங்காரம் பண்ணுவா அப்படி நெத்தி விளங்கும். மணிசரம் காதையில கோத்து அப்படி என்ன போடுறதில்ல காதையில கோத்து அந்த மயிர் வரைக்கும் போகுமா அந்த நகை மணிசரம் பேரு. அப்படி போயிட்டு மணியுடைய சின்ன சரம் அது ஒரு காதிலே தலைக்கு போகும். துலா கோட்டி சிலம்பு பத்தி சொன்னோம் இப்படி பிராயி அவ்வளோதான். இது முதலான எவ்வளோ வர்ணிக்கிறோம் அவ்வளோ ஆபரணங்கள் இருக்கு அவனுடைய திருமேனியில் எத்தனை இருக்குது. மூக்கிற புல்லாக்கு சொல்கிறோம் பின்னல் அணி ராக்கடை சொல்கிறோம் சிறுகு சொல்கிறோம் சாமந்தி பூ சொல்கிறோம் தலையில் எவ்வளோ இருக்குது கொச்சல் சொல்கிறோம் கொச்சு நூல் சொல்கிறோம் கொலுசு சொல்கிறோம் மெட்டி சொல்கிறோம் எவ்வளோ திருவாபரணங்கள் இதெல்லாம் போட்டு எதுக்குன்னு பெருமாளை சந்தோஷப்படுத்தணும்.
ஸ்திரீகளுக்கே ஆபரணங்கள்லாம் எதுக்குன்னா தன் பதியை சந்தோஷப்படுத்தணும், பெருமாள் ஒரு பூஜை பெருமாள் சந்தோஷம் தேவிஜே சந்தோஷப்படுத்தணும், போகிற பூஜை கேட்டு வச்சு போவோம் எல்லாத்தையும் தரிசனங்களோடு. பெருமாளோட பூஜை ஆபரணங்களோடு போகணும், பதியோட இருக்க ஆபரணங்களோடு போகணும். அதனால பெருவாட்டி ஜனார்த்தன ஜீவிக்கே தான், பெருமாளுக்கு வாழ்வே நீ தான் ஜனார்த்தன ஜீவிக்கே. நஜீவேயம் கிழமை வினாதாம் அதிதேக்ஷணம் நாம சொல்றார். யோசிக்கிறது இல்லையே, அவை இல்லாத ஒரு க்ஷணம் கூட நான் இருக்க மாட்டேன், உயிரோடு இருக்க மாட்டேன். அவ்வளவு வருந்துறாரு ராமன். அவ என்ன சொல்லியிருப்பேன் ஆஞ்சனைகிட்ட, நான் 2 மாசம் தான் டைம் தருவேன் ராமன் அடையணும். நான் ஊர்தம் மாதம் நஜீவிஷே 2 மாசமே நான் இது மாதிரி பிராணம் விட்டுருவேன். பத்திரிகை எப்படி இருக்கா ராமன் செய்தியும் ராமன் அனுமார் முதல்ல போய் சீதை தூரேந்து பார்க்க, ஆஹா இவ்வளவு அழகா. முதல்ல என்ன நினைச்சிருப்பாரு தோன்றது நமக்கு, சீதையை போய் தேண்டுவா சுக்ரீவன் அனுப்பிச்சான், இவ்வளவு அனுப்பிச்சார் ராமன், பத்திரி சொல்லி போச்சா இப்படி எல்லாம் நாலாவதுக்கு அனுப்பிடமான்னு நினைச்சிருக்கலாம். சீதையை பார்த்தார், இவ்வளவு அழகா ராமனுக்கு ஏத்த மாதிரியே இருக்காளே. ராகவோ அழுகி சீதா, சீதையை தான் சீதை அவளுக்கு தான் அமைஞ்சிருக்கா, யாரும் கிடையாது. இவ்வளவு புரிஞ்சிருக்கான் பார்த்தேன் உயிரோட. அப்ப சொல்றாரு அனுமான், துஷ்கரன் குருதே ராம, ரொம்ப பொல்லாத்தனம் உயிரோடு இருக்கானே, சீதையை புரிஞ்சு இன்னும் உயிரோடு இருக்கான், எவ்வளவு காட்சியம் மனசு அப்படி ஹனுமானுடைய வார்த்தை. அதனால ஜீவந்தி ஜீவனமாவே இருக்காரு இவ்வளவு புகுதி மதுரவங்காத்திரம், இவ்வளவு ஆவணம் அணிஞ்சாதான் பிராட்டிக்கு அழகா. மதுரம் எல்லாம் மதுரம், அவர் திருமேனிய மதுரம் ஆச்சு. அதனாலே அணிகள் அணிந்தாலும் அதுவும் கிடையாது, அவர் முக்த விபூஷண அப்படியே அழுகிற மோகிக்கிற அழுகிறது, அந்த அழகலை எல்லாம் மோகிக்கிறாள். கண்ணனை பத்தி எல்லாம் கேட்டிருக்கா, ரொம்ப அழகானவன். சாட்சான் மன்மத மன்மத தாசா மாவிரோச்சி ஸ்வயமானுகாம்புஜ. அப்படி கண்ணன் சிரிப்பும் அழகும் எல்லாரும் மயங்கிதான கோபிகள் சிறுவர்கள் கோபிகளே ஆரம்பிச்சு எல்லாரும் பின்னாடி ஓடினான், அவனோட விளையாடினான். துவாரகையில எல்லாரும் கம்சன் வாரம் பண்ணிட்டு சிசுபாலர்கள் ராட்சத விவாகம் பண்ணிட்டு ருக்மிணி ஆயிட்டு வந்து துவாரகையில போய் கல்யாணம் பண்ணிக்க போறார். ராட்சத விவாகம், விவாகத்துல 8 பேர் சொல்லுவான், பிராமம் தெய்வம் ஆருஷம் ராஜாபத்தியம் ஆசுரம் காந்தர்வம் ராட்சசம் பைசாசம். பிராமம் கன்னிகாதானம் பண்ணிதரானே அதுக்கு பிராமம்னு பேரு, பிராமணால இப்ப வச்சிருந்து கன்னிகாதானம், அது பிராம விவாகம். 2வது தெய்வம், ஒரு ரித்விக யாகத்தை ரித்விகா இருப்பான் அந்த பிரம்மச்சாரி, அவனுக்கு பொண்ணை கொடுக்குறது அது தெய்வம். ஆருஷம், ஆருஷம் வரங்கு வரணாத்துக்கு அவாத்துக்கு 2 பசுமாடியோ ஆட்டையோ கொடுத்துட்டு பொண்ணை வாங்கிக்கிறது, இது ஆருஷம். ராஜாபத்தியம் சங்கல்பத்தில் பொண்ணை கல்யாணம் கன்னியாரம் பெண்களும் தர்மத்தை அனுஷ்டிக்கணும், தர்மபத்தியும் பேர் இப்படியே சந்ததியும் உண்டு பண்ணுவோம், தர்மத்தை அனுஷ்டி பண்ணுவோம், இப்படி சேர்ந்து பிராஜாபத்தியம் பேர். முதல்லது பிராமம், 4வது பிராஜாபத்தியம், இது ரெண்டும் சேர்ந்து தான் நம்ம கல்யாணத்தில் ரெண்டு சங்கல்பம் பண்ணிக்கணும். பிராம விவாகம் பிராஜாபத்திய விவாகம், நம்ம தர்மம் அனுஷ்டிக்கணும், கன்னிக்கு ஆடையணும், சந்ததி உறுதி பண்ணணும். இப்போ 2 விதமான சங்கல்பம் நமக்கு, 4வது சேர்ந்தது. 5 ஆசுரம், பணத்தை கொடுக்கறது, இந்த 10 பொன் 10,000 என் பொண்ணை கொடுக்கணும், வாங்கிட்டு விலைக்கு வாங்கிக்கிறது, பொண்ணு பொண்ணு காலத்தாளுக்கு விலை கொடுத்து வாங்கிக்கிறது ஆசுரம். காந்தர்வம், அது லவ் மேரேஜ் பிரேமை, முதல்ல கிருஷ்ணன் இருந்தார் அது பிரேமை, கோகுலத்தில் இருந்தார் கோபிகளோடு இருந்தார் கல்யாணம் பண்ணிட்டார், 10,000 பேரும் கல்யாணம் பண்ணிட்டார். அவர் பண்ணது பிராம விவாகம் பிராதாபத்திய விவாகம் பண்ணி இதுவும் உண்டு பிரேமா விவாகம், அது ராட்ச விவாகம் தூக்கி கொண்டு போறது, யுத்தத்தில் அடிச்சு ஜெயிச்சு தூக்கிட்டு போறது, கிடுகிடுகிடுன்னு வருவா கடத்திட்டு போறது, இது ராட்சத விவாகம். இதுதான் கிருஷ்ணன் முதல்ல பண்ணார் சிசுபாலங்கிட்டே தப்பிச்சு வர்றதுக்கு, சிசுபாலன் கல்யாணம் ஏற்பாடு உண்டா, அது பக்கத்தில் கருதை வர்றதில்லையா, ஒரு அம்மன் அம்மன் கோவில் பவானி அவ கோவில் இரு நான் வந்து ஆட்சியம் போறேன்னு சொல்லி ஒரு சங்கேதம் பண்ணிட்டா, அப்படி சிசுபாலன் யுத்தத்தை அடிச்சு அவன் அவமானம் பண்ணி அப்படியே ருக்மிணியை கடத்திட்டு வர்றார். முதல்ல ராட்சச விவாகம் தான் பண்ணார் கிருஷ்ணன் பண்ணலாமான், அவருக்கு பாகவத சுகர் உபன்யாசம் பண்ணிச்சே இது வியாசிய புராணம் சொல்லி அவருக்கு அசாஸ்திரியமா கிருஷ்ணன் பண்ணா சொல்றது இஷ்டம் இல்லை. புறமானிய விதிவது உபயமே குருத்வகையே பரீட்சித்தே துவாரைக்கு போய் வந்து சாஸ்திரபிரகாரம் கல்யாணம் பண்ணிட்டார் இல்ல, அது விடாத சொன்னார் இந்த இடத்துல. அப்படி
சாஸ்திரம் கல்யாணம் பண்ணாரு. அவருக்கு எங்க வந்து துவாரகையில ஒரு தனியா அழகான புறம் துவாரகபுரி நிர்மாணம் பண்ணார். அங்க பண்ணிட்டார், அழகா பண்ணார். விதிவசு அங்க வர எல்லாரும் யாரு துவாரகை ஸ்திரீகள், அங்கே மதுரையிலே வந்த ஸ்திரீகள் கல்யாணத்து மகன் அத்தனை பேர் வந்தா. அப்போ அவங்க எத்தனையோ மாலை மாளிகை இருக்கு துவாரகையில, 10,000 ஸ்திரீகளுக்கு தஞ்சை யாரும் கட்டி கொடுத்துருக்கா சொல்றாரு இல்லையா. அந்த ஸ்திரீகள் எல்லாம் மேலே பார்க்கா, ஆஹா துக்குடி கல்யாணம் இருக்குது, கிருஷ்ணன் வரா. கிழக்குடம் மீனோ உரச்சாரு வாத்தியம் துவாரகாபுரிய ஒரே வாத்தியங்கள். அங்க ஸ்திரீகளுடைய எத்தனை ஒத்தரா ரெண்டு பேரா, அவ குருசு எப்படி ஓசை கேட்கும். கலக்குடமே நூபுர சாரு வாத்தியம், வாத்தியமா இருக்கு எல்லாரும். நாட்டிய வேதம் எப்படி இப்படி நடக்கிறதே நாட்டியம், நடக்கிறதே நாட்டியமா இருக்கு. அவளுக்கு அவை கை சேர்ந்தோம் லீலா கதம் லாஸ்யம் அபூத் அபூர்வம். அவளை நடக்கிறதும் போறதும் குதிக்கிறதும் உற்சாகத்தை கிருஷ்ணனை பார்க்க வேண்டிய ஒரு ஆவல்யம். அப்படி நாட்டிய வேதம் லீலா கதம் லாஸ்யம் அந்த நடன சாஸ்திரமே அவ காலில் ஒழிச்சுதான். செவ்வேதரே சத்வ சத்வர விஜந்தி கிருஷ்ணனை பார்க்க ஆசை வந்து நான் வந்து வந்தே இருக்கா சொல்றான். எல்லாம் உப்பரையில மாடியில் அப்படி எட்டி எட்டி பார்க்க சரி, நம்ம ஆபரணம் இல்லாத கூடாது, அவசரமா ஒத்தி சரியா ட்ரெஸ் பண்ணிக்கல ஒத்தி பத்தி ஒத்த காதில போட்டுட்டான். ஒத்த காதில போகும்போது வலது காதில் போட்டுருக்கா, இடது காதில் போட்டுக்கணும் போட்டுக்கிறேன். முதல்ல தான் இடது காதில் போட்டு நியாயமா, ஒத்த காதில் போட்டுட்டா வலது காதில் கிருஷ்ணன் பார்க்கற அவசரம். இடது காலில் போட்டுக்கல, இடது தான் முதல்ல ஸ்திரீகளுக்கு இடம் பார்க்கணும் சுத்தம். முதல்ல இடப்பக்கம் தான் காது தரிச்சிக்கணும், இடப்பக்கம் தான் வலை போடணும். முதல்ல எல்லாம் இடப்பக்கம் தான் முதல்ல பண்ணணும் ஸ்திரீகளுக்கு. வாமபாகஸ்து நாரீணாம் சேஷ்டா, ஆம்பளுக்கு வலது பாகம் எப்போ சுத்தம் இது சொல்றது. அவன் என்ன பண்ணா, லீலாகதம் சவ்ய எதரே சத்வ வேகமா பார்க்க வரா மேலேந்து. அப்படி அந்நியனு கைவல்ய விபூஷணேன்னு ஆபரணமே போட்டுக்காத வரா, பத்தி ஒத்த காதோடு இருக்கா. இப்படிலாம் பண்ணுறது இல்லை, இப்படிலாம் இருக்கக்கூடிய அப்படி ஒரு கல்யாணம் பண்ணிட்டு துவாரகையில அந்த அனுபவிக்கிறார். யாதவாபியத்துல எல்லாம் சொல்றார், யாதவாபியதுன்ற காவியத்துல இது வந்து அப்படி வலைய சகலைஹி. வாசனைகள் எவ்வளவு இருக்கு மரங்களுக்கு தான் இருக்கணும், மரங்கள் பூரா வாசனை. ஒவ்வொரு மரத்துக்கும் ஒரு வாசனை, மாமரத்துக்கு ஒரு வாசனை, ஒவ்வொரு நாவல் பழத்துக்கு ஒரு வாசனை. சந்தனம் வந்து கேட்கணுமா, அது எப்படி கற்கண்டு தொகல்கள் அதுக்கு வாசனை. சந்தனம் மரங்கள்லாம் மரங்களை தான் வர்ணிப்பா, பூவ காட்டுல கவிகள். இப்படி பலவிதமான அனுபவத்தை உள்ளவன் கிராட்டி ஆபரணங்களாலே சோதனை அனுபவிக்கிறேன். 45-46 கனக ரசனா முக்தா தாசங்கஹார லலாட்டிகா மணிசர துலா கோடி பிராயி ஜனார்தன ஜீவிகே புதிதி மதுரம் காத்திரம் ஜாகத்தி முக்த விபூஷணைஹி வரே சகலைஹி துக்தம் புஷ்பைஷ்ச கல்பரதாயதா. அடுத்தது 47 ஸ்லோகம். இன்னும் ஆவணங்கள்லாம் தானேவே அழிவு கொடுக்குறது பிரார்த்திக்கிற அனுபவிக்கிற 47 ஸ்லோகமானது. சாமான்ய போக்யமபி கௌஸ்துபவை தயந்தி பஞ்சாயுதாதி ரமணா ஸ்வயமேவ பிப்ரதி தத்பாரகேதமவதே பரிஹர்த்து காமஹ ஸ்ரீரங்கதாம மணிமஞ்சரி காகசே துவாம். ஆபரணங்கள்லாம் இருக்கு, பெருமாளுக்கு ஆசை. இவ்வளவு ஆபரணம் நம்மளும் போட்டு அவளும் போட்டுருக்கா அவகாகத்தே. இவ்வளவு ஆபரணம் போட்டுருக்காளே, இன்னும் நிறைய கூட போட்டுக்கலாம். இந்த திட்டமான ஆகிறது ஆபரணத்துக்கே பெருமாள் பண்ண அப்படியே ஆமோதிக்கிற சந்தோஷப்படுத்துற. ஸ்ரீரங்கதாம மணிமஞ்சரி, ஸ்ரீரங்கம் விமானம், ஸ்ரீரங்க க்ஷேத்திரம், ஸ்ரீரங்க கோபுரம், ஸ்ரீரங்க மண்டபம், மேலே ஸ்ரீரங்க விமானம். அங்கே பிராட்டி எப்படி இருக்கான, ஸ்ரீரங்க விமானத்துக்கே கொடி மாதிரி இருக்கான், ரத்ன கொடி மாதிரி மணிமஞ்சரி அப்படி கூப்பிடுற. ஸ்ரீரங்கதாம மணிமஞ்சரியே எல்லாருக்கும் போக்கியம்தான், பொதுவான போக்கியம். தம்பதிகள்னா பொதுவான போக்கியம், ரெண்டு பேரும் அனுபவிக்கலாம். எது கௌஸ்துபம்ன்ற ஒரு மணியா, வைஜெயன் வனமாலை பஞ்சாயுதங்கள் சங்கம் சக்கரம் கதை வில் கத்தி இது முதலானவை. இவ்வளவுதான் சகசிரப்பிரன் ஆயுதம், எவ்வளவோ ஆயுதங்கள் பெருமாளுக்கு. அப்போ இவ்வளவு தரிச்சு பெருமாள் கிட்ட போனா பிராட்டி தாங்குவாளா? அந்த வருத்தத்தை வேண்டாம்னு சொல்லிட்டு தானாகவே தாங்கி வரும் தேவரையுடைய அன்பான ஸ்ரீரங்கம். அதனால பெருமாள் மட்டும் ஒன்னையே தாங்கிவிட்டார். இதெல்லாம் வேண்டாம், இந்த ஆபரணங்கள் சுமையான ஆயுதங்கள்லாம் வேண்டாம், பார்க்க வேண்டாம், தூக்க வேண்டாம். ரெண்டு பேருக்கும் தம்பதிகளுக்குன்னா இப்ப பிரிச்சு தள்ளலையோ,
ரெண்டு பேரும் பரபிரம்மன்னா ஏற்கனவே அனுபவிச்சோம். தண்டதரத்துவம் கடிதமாகிறது, ஈஸ்வரன் ஆகிறது அவர் பிரிச்சுட்டார். தொயி ஸ்ரீத்வை கவந்தானே மிருதிமே பதிபாராத்திய கருணா க்ஷமாதீன் இவர் பிரிச்சுட்டார். ஸ்ரீயா இருக்கிறது மார்தவம், பதிக்கு அடங்குகிறது கருணையாகிறது பொறுமை, இதெல்லாம் இவர் பிரிச்சுட்டார். அப்படி ஏற்கனவே அனுபவிச்சுக்கோம். அதனால கௌஸ்தவன் மணி ரொம்ப வசத்து. திருப்பார் கடல்ல கடைஞ்ச போது எல்லாம் வந்தது, எல்லா வசங்களும் வந்து தோல்வி. உச்சேஸ்வரத்து குதிரை, ஏராவசம் யானை, அர்த்தரசுகள், அப்புறம் தன்வந்திரி, அமிர்தம், துளசின்னு சில புராணங்களை துளசி வந்ததுன்னு சொல்றது. அப்படி பிராட்டியோடு தோன்றி பிராட்டிக்கு சந்திரன் வந்தது. ஏன்னா சந்திர சகோதரின்னு பேர் உண்டு. பிராட்டியோடு உண்டாந்தா தங்கையாச்சு, தம்பி தங்கியாச்சு. அப்போ அதே மாதிரி கௌஸ்தவம் அதுதான் வார்க்கா கழிவா உண்டாச்சு, அதுவும் இவரோட தங்கையாச்சு. காசினையின் வரை அனைத்தும் காயாவண்ணம் கடைத்தெடுத்த கௌஸ்தவத்தின் சீர்மை கோவா. மூணு கஷேத்திரங்கள்லாம் பெருமை சொல்ல போது கௌஸ்தவத்தை தேசிய சொல்றார். காசியும் வரையணத்தும் எப்படி இருக்கு தெரியுமா? அது லோகத்துல ஒரு லோகத்துல அத்தனை வரையும் கடைஞ்சி எடுத்து கல்லு தானே கடைவா, கல்லு மாதிரி தான் இருக்கும். முதல்ல கற்கள்லாம், ரத்தன கற்கள்லாம் அதை கடைஞ்சி 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 பிரகாசம் உண்டாக்கும். அது வரைக்கும் அழுக்காதான் இருக்கும். காயாவண்ணம் கடைந்தெடுத்த இவன் பிரகாசமா மணி ஒன்று கடைஞ்சி எடுக்கிறான். இவன் எது இவன் பிரகாசமாக இவன் நிறைய என்னன்னா கடைசி புஷ்ப சங்காசம் காயாம்பூ நிற வண்ணம், காயாம்பூ மாதிரி பானவன் இவன் நன்ன பலவளான கூடிய இரண்டிவர்ணை உண்டாக்கினான். அந்த கௌஸ்தவத்தின் சீர்மை பூவா, எப்படி கௌஸ்தவத்தை உழைக்கிற தேசிகன். ஆனால் ஜீவாத்மா அபியானதை அஸ்தபுஷாந்த சொன்னார். இந்த கௌஸ்தவன்றது ஏன் மாறல தெரிஞ்சிருக்கான் பெருமான்னா, ரகசிய தெரியாத சொல்றோம். ஜீவாத்மாக்களுக்கு அத்தனைக்கும் அபிமான தேவதி. ஜீவாத்மாவை பெருமாள் காப்பாற்றுறான், மாரில் வச்சு காப்பாற்றுறான், ஹிருதயத்தை வச்சு காப்பாற்றுறான்னு அபிமான தேவதி. வைஜெயந்தி கௌஸ்தவமாச்சு, வைஜெயந்தி வனமாலை, அழகான மாலை, தாமரை அல்லி செவ்வல்லி கருணைதல் இதெல்லாம் கட்டின மாலையும் வனமாலையும் பேர். காட்டுப்பூக்களை பண்ண காட்டில் என்ன கிடைக்கும் கிருஷ்ணனுக்கு? வனமாலை. வைகுண்டது வனம் அங்க வனமாலை நித்தியமானது. கௌஸ்தவதி ஜீவனுக்கு அதிபதியோ இரு பூதமாலை வனமாலையாக அஸ்தபூஷ அத்தியாயத்தில் எடுத்து காமிச்சு தேசிகன். இருபூதம் பஞ்சபூதங்கள் தன்மாத்திரைகள், ரெண்டு பூதங்கள், பூதங்கள் பூத தன்மாத்திரை, ரெண்டு வனமாலை, வனமாலை அதிஷ்டான தேவதி. அதனாலே பெருமாள் தான் உத்தேசம். அதனால் ஆஷ்டயன வேளையிலும் பிராட்டியும் பெருமாளும் ரெண்டு பேரும் நம்ம சரணாகதி பண்ற போதும் அவாதான் திவ்ய தம்பதி தான் நமக்கு சரணம். மோட்சம் போனா ரெண்டு பேரும் தான் போக வேலைகளையும் அப்படி சொன்னார். காட்டி அப்படி ராமபிரானை சொன்னார்கள். ஏதோ ஒரு மாலை சொல்ற நம்மளால சொல்ல முடியுமா? வனமாலை எப்படி சொல்லலாம், வாக்கால சொல்ல முடியுமா? பெரியார் ஒரு மாலை காட்டுறார், அது எப்படி அவருக்கு தான் தெரியும். சீதை அசோகத்தில் போகும்போது தூது அனுப்புகிறார் இல்லையோ, தூது அனுப்புகிற போது அடையாளத்துக்கு போதும் அங்குலி இந்த மோதத்தை கொடுத்து அனுப்புகிறார். நம்பணும் இல்லையோ, அவர் திருப்பி ராக்கடியை கொடுத்து அனுப்புகிறார் சூடாமணி. அப்போது அடையாளம் செல்ல ராமன் இப்படியா இருக்காங்க கேட்குறா, அதெல்லாம் சொல்கிறார். சரிதான் நீ சொல்கிறா, சரி சீதி நீ ஏமாற்ற ராவணன் போய் வேஷம் போட்டு குரங்கு இல்லை நம்புறேன்ட்டான். அப்போ நான் சொல்கிற அடையாளங்கள்லாம் சொல்லு. ஒரு சமயம் காட்டில் இருக்கும் போது காக்கா என்ன தீண்டினான், மாமிசம் சாப்பிட வந்தான், அப்படியே ரத்தம் கொடுக்குது, அப்படியே சுகமாக தூங்கிட்டு இருக்க. அதனால் அவரை எழுப்பலை ராவன், என் மடியில் தூங்கிட்டு இருக்க. அது எழுந்து பார்த்த உடனே காக்காசுரம் தெரிஞ்சான். தொலைக்கிறதுக்காக உடனே கோபம் வந்தது. பக்கம் பக்கம் பார்த்தார், வில்லு அம்பு எதுவும் இல்லை, அஸ்திரம் இல்லை, மந்திரத்தால் சேர்ந்தது அஸ்திரம். உடனே ஒரு புல்லு எடுத்தார், அந்த புல்லில் அஸ்திரத்தை மந்திரத்தை ஏவி விட்டார் காக்காசுரம் மேலே. அது ஓடுறது தெரிஞ்சது, அந்த கதை கதையாக கொளுத்திட்டு ஓடுறது. ஸ்ரீலோகாந்தம் பரிக்ரம்யம், அப்பா வீட்டுக்கு போச்சு இந்திரன். நான் காப்பாற்ற மாட்டேன், ராமாஸ்திரம் இது போட்டான். பிரம்மா ருத்ரன் எல்லாரும் மூணு லோகம் ஓடுறது, இதையும் காப்பாற்றி கொடுக்கோன்னு. ஸ்ரீலோகானு எல்லா லோகங்களும் கிரம்ய சுத்தி பரிக்ரமியன் திருப்பி திருப்பி சுத்தி சம் பரிக்ரம்ய விடாத சுத்தி அப்படி ஓடுறான். எல்லாம் மாட்டினுடா, வேற வழி இல்லைன்னு நேரம் காக்கா சொன்னாது. ராமங்கிட்டே வந்து காலில் விழுந்து தமிழ் ஏவசரணங்கதாக பெருமாள் பார்த்தார், என் அஸ்திரம் வீணா போகாது, உன்னை காப்பாது பழனை காப்பாற்ற சரணாதி பண்ண
சரி பிராணன் விட்டு உன காப்பாத்துறேன், ஆனா என்ன பண்றது ஒரு கண்ணு எடுத்தார். அதனாலதான் காக்காச்சு இன்னைக்கு ஒரு கண்ணா தான் பாருங்க, இப்படி சாச்சி சாச்சி இந்த பக்கம் பார்த்தா இந்த கண், அந்த பக்கம் பார்த்தா அந்த கண், ஏகாட்சின்னு பேர் காக்காச்சு. அப்போ இந்த மாதிரி அடையாளங்கள், இந்த மாதிரி காக்கா வந்து காக்காவை காப்பாத்தினார் அப்படின்னு சமாதி சொல்லு ஒரு அடையாளம். எங்க சுந்தரகாண்டத்தை சொல்றா இது நடந்து, எங்க வித்தாந்தம் ஆரண்ய காண்டத்துல முதல்லயே காட்டுல இருக்க போகுது, அங்க சொல்லல வால்மீகி. சுவாரஸ்யமா பாருங்க, இங்க கொண்டு வந்தார் அசோகவர்ண விஜய் அடையாளம் சொல்ல கொண்டு வந்தார். அது கவிகொள்ளிய ஒரு நயம் அது. அனுமான தூது அமைச்சார் வால்மீகி அப்படி சொல்றார். தேசிகம் பார்த்தார், குரங்க தூது அமைச்சார் நமக்கு வித்தியாசமாசல ஹம்ச சந்தேசம். அன்னத்தை உயர்ந்த பட்சியாச்சே, அன்னம் எங்க வானரம் குரங்கு எங்க அப்படின்னு பண்ணார். ஆனா கதையை தான் உண்மைதான், கவி கொஞ்சம் மாத்துவா ரசத்தை கோசம். இது தழும்பு கதையை சொன்னவன், ரசத்தை கோசம் கவிகள் மாத்துவா அப்படி ஒரு ஒரு அடையாளம் காமிக்கிறார். வால்மீகி ராமாயணத்துல இல்லாத ஒரு அடையாளம் பெரியாழ்வார். அங்க சீதை சொல்ற அடையாளம் பெரியாழ்வார் இங்கேருந்து போற அந்த அருமா சொல்ற அடையாளம் மாதிரி காமிக்கிறாரு. கவிகள் நயம் மாத்தி இப்படி உண்டான கற்பதை வேற கற்பத்துல வேற ராமாயணம் அப்படி சொல்றலாம். அங்க சொல்ற பெரியாழ்வார், அள்ளி எம்போ மலர்கோதாய் அடிபணிந்தேன் விண்ணப்பம், பத்து விதமான அடையாளம் சொல்றாரு. அது இது ஒரு ரெண்டாவது அடையாளம் சொல்றது, அள்ளி எம்போ மலர்கோதாய் அணிபணிந்தேன். அள்ளி மலர் இருக்கக்கூடிய கோதாய் நீயே மாலை, கோதைனா புஷ்ப மாலை பேரு, புஷ்பத்துக்கு பேரு. அள்ளி எம்பூனர் ஏன் அள்ளி தாமரை என்ன சொல்லணும், இது ராத்திரி நடந்த விற்பனை சொல்றார். ராத்திரியில் அள்ளிதான் மலரும். அள்ளி எம்போ மலர்கோதாய் அணிவுடைந்தேன் சீதையை உன்னை சேவிக்கிறேன் சொல்லுகையும் கேட்டுள்ளாய். ஒரு விற்பாந்தம் நாம சொல்லி வச்சார் அடையாளம். வால்மீகி ராமாயணம் இல்லை, தொலை மலக்கன் மலமானி அழகான கண்ணு உள்ளவளே ஒரு அடையாளம் சொன்ன தெரியுமா என்ன, எல்லியம்போது இரு சிறுத்தல் இருந்ததோருடைய வகையில். ஒரு ராத்திரி சமயம் அழகான இடத்துல நீங்க இருந்தோம், அந்த இடம் உங்களுக்கு தான் தெரியும். அது மறைச்சிட்டேன், அடையாளம் சரியா சொல்லணும், சில ரகசியத்தை சொல்லவும் கூடாது. ராத்திரி ஒரு இடத்துல அழகானுங்கோ ரெண்டு தம்பதிகளா நீங்க அழகாக இருந்ததோர் இடவகையில், என்ன இடம்னா அது தெரியாது, ஒரு இடவகைன்னு சொன்னார். அது போகஸ்தானம், அது காளா மலையா நீர்வீழ்ச்சியா ஆறா ஆத்தங்கரியா, அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கோ. இந்த நடந்தா இல்லையா இது பாருங்க. மல்லிகை மாலை கொண்டும் பெரிய மல்லிகை மாலை அங்கு ஒன் மேல கட்டி வச்சுட்டான் ராமன், அத்தால கட்டினான். தாமரை தொகுல் பிராட்டிக்கு முள்ளு போனது, அது பிராட்டிக்கே முள்ளு, அதை வச்சு கட்டி நயப்படுறோம். அப்படி ஆயுதங்கள் ஒன்னோட ஒன்று உரசின்றதுன்னு கவிநயம்னு ஏற்கனவே தழும்பை பத்தி சொன்னோம். இந்த சுமை எதுக்கு, சுமை வேண்டாம் சொல்லி தானே தாங்கி வரலாம். இந்த சங்கம் சக்கரம் கவசம் மனமாலை பிராட்டி தாங்கலாம், இந்த பொருள் தான் பிராட்டி கொடுக்கூடாது. பெருமாள் தானே சங்க சக்கரங்கள் வனமாலை கௌசவம் இதெல்லாம் தாங்குறாரு. ஏன்னா அவர் மிருதுவானவள், விஷ்ணு மத்தியகோரா அகோரான்னு சொல்லி கோரமே இல்லாதவள், இதெல்லாம் தகாதே சொன்னார். அதனாலே அப்படிப்பட்ட ஒரு அடையாளம் சொன்னாரு, எல்லியம் போது இனிதல் அப்படி ஒரு ஆற்றில் இந்த மாதிரி சமாச்சாரம் சொல்ல சொன்னார். இப்படி ராமன் இனி ராமனையே போய் கட்டியாம மல்லிகை மாலையை போய் போட்டு சித்தினியாம ஒரு இடத்துல ஒரு வேலையில் இப்படிலாம் சொன்னால் அது புரிஞ்சு போட்டேன். இவர் என்ன புரியும், அனுமான் பிரம்மச்சாரி அவ்வளோதான் சொல்ல முடியும் சொல்லி அமிச்சார். இப்படிலாம் ஒரு அடையாளம் காமிச்சு இந்த மாலை புஷ்பம் ஆயுதங்கள்லாம் பிராட்டி சுகம் வரக்கூடாதுங்கிறதான் பெருமாள். எப்படி அனுகூலி தம்பத்தியம் பாருங்க. அதனால மறுபடியும் ஸ்லோகத்தை 47வது ஸ்லோகம் அனுபவிக்கிறோம். சாமான்ய போக்யபவி கௌஸ்துபவை ஜயந்தி பஞ்சாயுதாதிரமணேமிரேதமவதேரிஹத்துகாமீரங்கதாவணிமஞ்சரி காஹதே ஸ்வாம். அடுத்த 48வது ஸ்லோகம் இது ரெண்டு பேரும் ஒத்து இருக்குங்கோ, நடை உடை அழகு இதெல்லாம் அனுபவிக்கிற பிராட்டியை பார்த்து அனுபவிக்கிறார். ஏதீவானுஜதிரச்சாம்லீலயாதுல்யவருத்தேஹே அனுஜனரரோபாதேவிராவாதரிஷ்யஹ அதரதமவவிஷ்யந்தர் நர்மநாதஸ்யமாதஹ தரதளதரவிந்தோதந்தகாந்தாயுதாக்ஷி தரதளதரவிந்தோதந்தகாந்தாயுதாக்ஷி கோபுரன் தரதளது
அப்படியே மலர போறது, கொதியம் ஆகல, ஒரு முழுமா மலர்ல. அப்படிப்பட்ட கண் செங்கன் சிறு சிறிதே நிரலு அண்டன். அதே மாதிரி கொஞ்சம் மலர்ந்து வருது தாமரைப்பூ. அது தாமரைப்பூ எப்படி இருக்கும், கொஞ்சம் அப்படியே மலர்ந்தே கொஞ்சம் கொஞ்சமா பிராட்டி நட அப்படி இருக்குமா, அழகாக மெதுவாக புகர்ந்த காத்த ஆயத்த நீண்ட கண். அதே மாதிரி மலர்ற கண் எப்படி இருக்கு, அந்த இதழ் மாதிரி இருக்கு, மலர்ந்தே வர இதழ் மாதிரி இருக்கு. ஏ பிராட்டியே, தாயாரே, தேவியே, ரீங்கனாச்சாரே, விளையாட்டாரே, நீங்க ரெண்டு பேருக்கு விளையாட்டு என்ன, ஜெகத் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்கள், இதுல உங்க ரெண்டு பேருக்கும் விளையாட்டு. இதுல சிருஷ்டி சம்ஹாரங்கள்லாம் பிராட்டி இல்லையெல்லாம் சொல்லக்கூடாது, அதுக்கடி அடிக்கடி சொல்றாரு. இந்த விளையாட்டுல பிராட்டி கூடவே இருந்து விளையாடுறாள், சிருஷ்டியிலையும் ஸ்திதியிலும் பிரளயத்தையும் பண்ணி. இந்த விளையாட்டு என்ன போனார், பெருமாள் சிருஷ்டி காரங்க ஜெக ஜீவன்லாம் வயிற்றுல வச்சிருக்காரு வளையத்துல. அப்ப புன சிருஷ்டி ஆரம்பிக்கணும், ஆரம்பிக்கும் போது இவரை கூட்டுக்கிறாரு விளையாட்டுக்கு. இது ஒரு விளையாட்டு, இந்த விளையாட்டு கூடவா சிருஷ்டி பண்ணணும், ஜனங்கள்லாம் சிருஷ்டி பண்ணணும், அதோட கர்மங்கள் சிருஷ்டி பண்ணணும், எல்லா ஜாதிகள் மரங்கள் மிருகங்கள் தேவ தெரியங் மனுஷிய ஸ்தாவர தேவதைகளை சிருஷ்டி பண்ணணும், மிருகங்களை சிருஷ்டி பண்ணணும், ஸ்தாவர மலைகள்லாம் பண்ணணும், மனுஷால சிருஷ்டி பண்ணணும். வா ரெண்டு பேரும் பண்ணலாம், தான் பண்ணலாம் முடியும், சர்வசக்தி அவன் தானே. பிராட்டி கூட்டுக்கிறார், திரஷ்டாம் லீலையா மனுஜ, மனுஷால சிருஷ்டி பண்ணணும், திரஷ்டாம் மிருகங்களை சிருஷ்டி பண்ணணும், தொல்லியவரு தேகே சிருஷ்டி பண்ணிச்சு, அவர் சிருஷ்டி பண்றாளா இவர் சிருஷ்டி பண்றாளா ரெண்டு பேரும் சேர்ந்து பண்றாளா நமக்கு கண்டுபிடிக்கும். அதஸ்ட அனுஜா சிருஷ்டித்தபடியே நமக்கு தெரியாது, அவர்கள் கூட நீ இருக்கியே, எந்த அவதாரம் பண்ணாலும் நீ அவர் கூட வந்துடுற. அதனாலே யதா ஜெகத் சுவாமி தேவதேவோ ஜனார்தனா, ஒவ்வொரு அவதாரத்தையும் போதும் நீ இல்லாட்டா என்ன பண்றது, அவன் விளையாட்டுலாம் செப்பில் செப்பில் போயிடும், ரசம் இல்லாத போயிடுவான். எந்த வைகுண்டத்தையும் அப்படிதான், நீ தான் கொடுக்குற விபவத்துல சிட்டுத்தி பண்ற போது நீ தான் பண்ற அவதாரம் பண்ற. ராமகிருஷ்ணாதி மத்தியகுருமாதி அவதாரங்கள்லையும் நீ கூட இருக்க, நீ இல்லையானா அவன் அவதாரமே ரசம் கிடையாது. அதனாலே விஷ்ணுபுராணத்துல இதே சொல்றாரு பராசரன், ஏவம் யதா ஜெகத் சுவாமி தேவதேவோ ஜனார்தன, ஜனார்தனன் இருக்கானே பிறப்பெல்லாம் அறுப்பவன் மோட்சம் கொடுப்பவன் ஜனார்தனன், ஜனங்களுடைய பீடையை போக்குறவன் ரட்சிக்கிறவன் ஜனார்தனன், அவையாறு தேவதேவன், தேவதைகளான் தேவன், ஈஸ்வரன் அறிவேஸ்வரன் சர்வேஸ்வரேஸ்வரன் ஜெகத் சுவாமி, ஜெகத்தை படைச்சு சுவாமியா இருக்குவான், படைச்சது மட்டும் இல்லை அது சுவாமியை வந்தான். சில பேர் வசு உண்டாக்குவா, அது விட்டுட்டு போனா வேற சுவாமி ஒருத்த வேற ஆயிடுவோம், ஜெகத் சிருஷ்டிச்சு அவனே சுவாமி, ஜெகத் சுவாமி ஜெகநாதன். எப்படி ஜெகத் சுவாமியானவன் அவதாரம் பண்றானே, அப்ப ததா ஸ்ரீஹி தத் சகாயினி, பிராட்டி கூட அவதாரம் பண்ணிதான். பெருமாளுக்கு ஒத்தாசை பண்ணணும், பெருமாளுடைய அவதாரத்துடைய அபிப்பிராயம் என்ன, அது நம்ம ஒத்தாசை பண்ணணும் அப்படின்னு. ஆகவே அபவத் ஆகவத்தே பவத் சீதா, ராமன் அவதாரம்னா சீதையா வந்துடுறா, ருக்மிணி கிருஷ்ண ஜென்மணி, கிருஷ்ண ஜென்ம கிருஷ்ண அவதாரத்தான் ருக்மிணி வந்ததா, இவ்வளவுதான் எந்த அவதாரத்தான் அவன் இல்லாத இல்லை. அந்நிய அவதாரேஷோ விஷ்ணு அஸ்ரீ ரணபாயினி, விஷ்ணு உட அகையிலே இதயம் என்று அதான் இந்த ஆழ்வார் சாச்சார் மட்டும் விடமாட்டேன்ட்டான். சரி எப்ப வேணா வந்துட்டு போ, நான் ஒரு வாமன அவதாரம் எடுத்து போதும் தெரியுமா அவனுக்குன்ற பெருமாள். என்ன என்ன பிரம்மச்சாரியா இருக்க போறேன், நீ எப்படி இருப்ப கூட என்னை கண்டுபிடிச்சிருவாங்க, என்ன என் வேலைக்கு கழிஞ்சு கொடுங்க, அப்போ ஒரு வேண்டாம் நீ என்ன பண்ணிக்கொண்டு கிருஷ்ணன் அதிநேர சம்பந்து மாற்றிக்கலாம் மாற்றி தான் ஆகணும் போட்டுக்கல பல பரமாறுமையில் உரைத்து உரையும் மாறுபான்னு பல்லாண்டுல அழுவார். எப்போ இந்த மத்தம் ஸ்ரீவத்ஸவத்துல வரமாறுல பிராட்டி இடம், இவர் எங்கேயோ விதமா பூரணம் போட்டுக்கணும், அப்போ பிராட்டி செய்வாளே எங்கேயோ வசத்தை போட்டா கூட வரமாறு திறந்தான் இருக்கும் பார்த்த, நீ கொஞ்சம் இடமாறுலையா போவாங்க இடம் மாறுல ஒதுங்கி சொன்னார். அப்போ கிருஷ்ணாஜினேனே பிரம்மச்சாரிகள்லாம் மான் தோலை எக்யோ இது மாதிரி போட்டுவோம், அப்ப எக்யோ இது மாதிரி போடுறோம்னா இடது தோட்டில் மறைஞ்சிடும், அந்த லக்ஷ்மி மறைஞ்சிடுவான். இப்படி பண்ண கிருஷ்ணாஜினேன சம்பன்வன் வலது தோல்ல இருந்தா மறைய மாட்டான், அவன் மாட்டேன்ட்டான். ஒரு பிரார்த்தனைக்கு இணையினான் இடது தோட்டில் வந்தாள் கிருஷ்ணாஜினேன சம்பன் வதுவும் வக்ஷஸ்தலாலயம். இப்படி தேவதேவத்து தேவதேவத்து மனுஷத்துவ மகர்ஷி விஷ்ணு தேகான ரூபான், அவ என்ன ரூபம் எடுக்கிறாரோ அந்த ரூபம், மனுஷாவதார ராமன்னா மனுஷாவதார சீதை, மனுஷாவதார கிருஷ்ணா மனுஷாவதார ருக்மிணி,
கூர்ம அவதாரம்னா அங்கேயும் பெருமாள் பிராட்டி இருக்காரு, மத்சியத்திலே பிராட்டி இருக்காரு. சூரிய நாராயணன் தாமரையா இருக்கார், சூரிய நாராயண பத்னி தாமரை. அப்படி எப்படி கரவதி ஏஷாம் ஆத்மனஸ்தரம் அப்படி தன் திருமேனியை மாத்திக்கிறாள், விடமாட்டேன்டா. சீடேயங்கள் நன்மதாசாதி ஸ்ரீசவத்துல குலத்தாரமா சொல்ற, ரெண்டு பேரும் லீலையில போயிடா. சீடேயங்கள் எது பண்ணாலும் லீலை தான், வேற கிடையாது. ரசத்தை தரணும் அந்த விளையாட்டுல, நீ அவனுக்கு ரசத்தை தரணும் பெருமாளுக்கு, பெருமாள் அவனுக்கு ரசத்தை தரணும். ரெண்டு பேரும் சேர்ந்தாலும் ரசம் விளையாட்டு, ஒத்திரியாடி இந்த ரசம் வருமா? அப்ப ரசதாஸ்யாதி ஐக்கரஸ்யாதி, ரெண்டு பேர் வேணும், விளையாட்டு போகணும், ரசம் போகணும். அது ஏற்படுற ரசம் ஒண்ணுதான், பேர் ரெண்டு பேர், ஆனந்தம் ஒண்ணுதானே. அப்படிலாம் சொல்ற குரத்தாழ்வு நமக்கு அப்படிதான். ஐக்கியரசோகோ செடி தம்பத்தியோகோ சர்வகம்மசு, தம்பதிகள் இருக்காரே அவளுக்கு ரசம் ரெண்டு பேருக்கும் ஒண்ணுதான். யாகம் பண்றாலும் புருஷன் யாகம் பண்றான், பத்திரி வச்சுதான் யாகம் பண்ண முடியும். அதாவது ஆனந்தம் வருது ரெண்டு பேருக்கு சேர்ந்த ஆனந்தம். தம்பதி எழுதியது சர்வ சர்வகர்மசு எல்லாருமே அதான். ரங்கராஜ் உத்தர சதகத்துல பட்டரே சொல்றாரு, இவரே ரங்கராஜ் ஸ்ரீரங்கராஜ சவன் ஸ்லோகம் ஸ்தோத்திரம் அனு ரங்கநாத பத்தி. அனுஜனுரூபரூபேஷ்டா அனுரூபரூபேஷ்டா நைதி சமாகமம் இந்திரா கரிஷ்யது அசரசம் அதவா அப்பிரியம் பவிஷ்ணு துருவம் அகரிஷ்யது ரங்கராஜ நர்ம. ரங்கராஜனே பிராட்டி இல்லாட்டா என்ன பிரயோஜனம்? தேவ மனுஷிய தெரியும் ஸ்தாவரங்கள் பிரிச்சு பண்றோம். அனுஜனும் ஒவ்வொரு அவதாரத்தையும் நீ எடுக்கிற அதுக்கு தகுந்த அனுரூபம், அதே மாதிரி ரூபத்தை எடுக்கிறார் பிராட்டி. திருமேனி எடுக்கிறார் ஸ்வரூபத்தை எடுக்கிற அதே மாதிரி. விளை இந்த விளையாட்டெல்லாம் இருக்கு விருத்திகள், அதுவும் அந்த மாதிரியே. நகிதி சமாகமம் அப்படி ரெண்டு பேரும் சேர்ந்து அவதாரங்கள் அவன் வராட்டா, அவன் விளையாட்டு என்ன பிரயோஜனம்? இந்தியான லட்சுமி மூடு வராட்டா? அசரசம் ரசமே கிடையாது, ரசம் கிடையாது, நீ மட்டும் இந்தியா. ஆயினாலே நிச்சயம் இது பரமாத்மாவா இருக்கும் போது அவன் பெருமாள் பரமாத்மா தேவனா மனுஷனா மிருகங்களா மலைகளா அப்படி கிடையாது, மொத்தம் ஞானமயமா இருக்கான். சேஷோகி பரமாத்மனா, தத்தனை ஜீவன்களும் பெருமாளுக்கு தாசர்கள். அழுவார்கள் சொல்லியோ பெருமாள் எப்படிப்பட்டவன்? ஆணல்லன் பெண்ணல்லன் அல்லா அழியும் அல்லன். பெருமாள் புருஷன் இல்லை கிடையாது, அப்ப பெண்ணா பெண் அல்லன். அப்ப என்னதான் சொல்ற? ஆணும் பெண் இல்லாத நபும்சகம் அழிய இருக்காது, அழியும் அல்லன். என்னதான் சொல்ற? சொல்ல முடியலையவன், சொல்ல முடியலையா? கேட்டவன் சொல்லியா? அதனால தேவசதி மனுஷன் அவதாரம் எடுத்து அவன் விளையாடுகிறான், பிராட்டி கொடுவே வரான் புதந்தகா. அப்படி எதிர போல இருக்க பிராட்டி இப்படி அழகாக கூட அவதரிக்கிறார். அந்த ரசத்தை இந்த அவதாரம் போது நீ இல்லைன்னா ரசமே கிடையாது இந்த விளையாட்டுக்கு. விளையாட்டு இருக்கணும் விளையாட்டுக்கு, அதான் ரசம். இல்லைன்னா உனக்கு ரசமே கிடையாது. அப்படி முடிக்க இந்த ஸ்லோகத்தை சொல்லி முடிக்க போறேன். 48 முடிஞ்சது. எதி மனுஜ திரஷாம் லீலையா சொல்யவர்த்தேகே அனுஜனு அனுரூபா தேவி நான் அவதரிஷ்யா நான் அவாதரிஷ்யா அசரசம் அவவிஷ்யன் நர்ம நாதஸ்ய மாதா தர 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 விந்தோதந்த காந்தாயதாட்சி. அழகாக முடித்த 49-48 முடிஞ்சது. அழகாக பெருமாள் பிராட்டியுடைய வைபவத்தை கேட்கறனோ சந்தியா கேட்கறதுனால பிராட்டி பெருமாளுடைய திவ்ய தமிழ் அனுகிரகம் எல்லா வருடம் சொல்லி உபன்யாசம் படிக்கிறேன். கவிதாக்கு மாய கல்யாணம் வைசாமி ஸ்ரீமதி வெங்கடேஜாய் வேதாந்த குருவே நமஹா.